அன்பார்ந்த கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சதுரங்கம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நேற்று முன்தினம் உடுமலைப்பேட்டையில் கலப்பு திருமணம் செய்ததன் காரணமாக சங்கர் என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த அதிமுக ஆட்சியில் தொடர்ந்து இதுபோன்ற சாதிய படுகொலைகள் அதிகரித்து வருவதாக ஒரு குற்றச்சாட்டுகள் மேலோங்கி எழுகிறது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது என்பது குறித்தும், இதுபோன்ற சாதிய கொடுமைகள் சாதிய படுகொலைகள் அதிகரித்து வருவதற்கான பின்னணி என்ன என்பது குறித்தும் விரிவாக விவாதிக்கின்றோம். விவாதத்தில் பங்கு பெறுவதற்காக சமூக சமத்துவ படை கட்சி தலைவர் சிவகாமி ஐஏஎஸ் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். வணக்கம் மேடம். வணக்கம். அதேபோன்று தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தைச் சேர்ந்த தோழர் தியாக அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். வணக்கம் சார். அதேபோன்று இந்திய ஜனநாயக மாதர் சங்க மாநில செயலாளர் வனஞ்சா அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். வணக்கம். மேலும் நம்மோடு அதிமுகவை சேர்ந்த மாத்ருபூதம் அவர்கள் இணைய இருக்கின்றார். மேடம், இந்த படுகொலை அப்படிங்கிறது ஒரு சாதி மாற்றி திருமணம் செய்ததால் ஏற்பட்ட இந்த படுகொலை, இது தொடர்பாக இன்றைக்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் விடுத்துள்ள அறிக்கையில் இது இந்த படுகொலைக்கு இந்த அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்றும், இந்த ஆட்சியில் படுகொலைகள் அதிகரித்து வருவதற்கு தனது கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக உங்களுடைய கருத்தை தெரிவிங்க. தர்மபுரியில தொடங்கி ஆமா தொடர்ந்து சாதி கலவரம்னு சொல்ல முடியாது, தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது வன்கொடுமை நிகழ்த்துதல், அதே மாதிரி கோகுல் ராஜ கேஸு, இதுக்கடல வட மாவட்டங்களில் மட்டும் 100 கொலைகள் நடந்திருக்கிறதா பேப்பர்ல கிட்டத்தட்ட நடந்திருக்கிறதா பேப்பர்ல பாக்குறோம். இதுக்காக முதலமைச்சருடைய அறிக்கையோ என்ன இதை தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகளோ இதுவரைக்கும் அவங்க தெளிவா சொல்லலாங்கிறத நம்ம பார்க்கணும். அது தொடர்ச்சியா விசாரணை நடத்துறது, அத போலீஸ்ல தகுந்த நடவடிக்கை எடுக்கிறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க மக்கள் மத்தியில ஒரு அச்சம் இருக்கு. சாதி மறுப்பு திருமணம் செய்யும் பொழுது நாம் தாக்கப்படுவோம் அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கு. இந்த அச்சத்தை போக்க வேண்டியது அரசினுடைய கடமையாகும். அதுக்காக அவங்க யார் இதை தூண்டி விடுறாங்களோ, யார் இதனுடைய பின்னணியில இருக்காங்களோ அவங்க மீது நேரடி குற்றவாளிகள் ஒரு அவங்களை கைது செய்யறாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனா இதற்கு பின்னாடி பல அரசியல் சக்திகள் இதை தூண்டி விடுற வேலையை செய்யறாங்க. அவங்க என்ன சொல்றீங்க? இதைத்தான் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் சொல்றாரு, கௌரவ கொலைகள் தமிழகத்தில் நடைபெறவில்லை, இதற்கென தனி சட்டம் இயற்றப்பட தேவையில்லை என்று அதிமுக அரசு சொல்லி இருக்கிறதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆமா, பட் கௌரவ கொலைன்னு சொல்றதே கௌரவ குறைவா இருக்கு. இது வந்து ஆணவ கொலை அப்படின்னு, ஆமா ஆணவ கொலைன்னு வார்த்தையை யூஸ் பண்ணா நல்லா இருக்கும். அப்போ நடவடிக்கை எடுக்கிறதுக்கான இந்த தடுப்பு நடவடிக்கை எதுவும் எடுக்காததுனால, முதலமைச்சர்கிட்ட இருந்து எந்த அறிக்கையும் வராததுனால இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா தப்பிச்சிடலாம். ஏன்னா அந்த கேஸ்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா, இளவரசன் படுகொலையில இருந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்ன வரைக்கும் எந்த தண்டனையும் இல்லை. இன்ன வரைக்கும் இந்த பீரியட்ல பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க, கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்ப நிர்பயா கேஸ்ல உடனடியா விசாரணை முடிச்சு தண்டனையும் கொடுத்து அப்புறம் அந்த தப்பிச்ச சிறுவனை கூட விடக்கூடாதுன்ற அளவுக்கு போராட்டம் நடந்து அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்து இவ்வளவு நடந்திருக்கும் போது, இந்த சாதி காரணமாக எழுகின்ற இந்த கொலைகளை, ஆணவ கொலைகளை தடுக்கிறதுக்கான ஒரு பிரத்யேக சட்டம் இயற்றுவது இது வந்து எதிர்ப்பாக எப்படி பார்க்கப்படுதுன்னா, இந்த கொலைகள் படுகொலைகள்ங்கிறது அங்கொன்றும் இங்கொன்றும் நடந்து கொண்டிருக்கிறது, பொதுப்படையாக சில கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் இதற்கு ஒரு சாதி என்கின்ற வகையில் இது பூதாகரமாக பார்க்கப்படுகிறது. இது மற்ற விஷயங்களில் குறிப்பாக கல்லூரி மாணவர்கள் தற்கொலை இது போன்ற விஷயங்கள் எல்லாம் யாரும் எடுத்து பேசுவதே ஒரு சாதி என்பதனால் தான் இது பெரிய அளவில் பேசப்படுகிறது என்று சொல்லப்படுவதை பற்றி உங்களுடைய கருத்து. இது பெருசா பேசலன்னா வேற ஏதாவது பெருசா பேச போறீங்க? இது என்ன வம்பா இருக்கு? இல்ல, இப்போ அவங்க சொல்றது இப்போ மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகின்ற பொழுது பெரிய அளவில் கலப்பு திருமணம் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சாதி மறுப்பு அப்படிங்கிறது ஒரு சில எங்கேயோ நடந்து கொண்டிருப்பது, ஆனா இதை மட்டுமே முழுவதுமாக பேசி இங்க தமிழகத்தில் சாதிக்கு எதிரான பெரிய கலவரம் நடந்து கொண்டிருப்பது போன்று பேசப்படுவது. அதாவது ஏதோ திருடு குற்றம் அல்லது வேற ஏதாவது வாய் தகராறு, அதுல ஆவேசமா இந்த அடித்தடியில இறங்குறது ஏதாவது, அப்புறம் வந்துட்டு ஏற்கனவே இருக்கிற பழக்க வழக்கங்களை மீறி செயல்படுறது, இதெல்லாம் கொஞ்சம் தாழ்த்தப்பட்ட மக்கள் மீத அட்ராசிட்டி நடத்துறதுக்கு காரணமா இருக்கு. இது வந்து இளைஞர்கள் மனம் ஒப்பி திருமணம் செய்வது வந்து ரொம்ப பேசிக்கான, எந்தவித தப்புன்னு இல்லாத, நம்ம படங்கள்லாம் போற்றி போற்றி எழுதுகிற, நம்ம காவியங்கள்ல போற்ற ஒரு விஷயத்த
தப்புன்னு நினைச்சு அதை கொலை பண்றது வந்து அது பெரிய விஷயமா பார்க்கலன்னா இந்த ரொம்ப பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். இந்த படுகொலை சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல் செய்தி, சாதி வெறுப்பு திருமணங்கள் குறித்து அரசினுடைய கொள்கை என்ன? சாதி வெறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு உதவித்தொகை வழங்குறாங்க. ஆமா இல்லையா? அப்ப அரசு வந்து சாதி வெறுப்பு திருமணங்களை ஆதரிப்பதாக புரிந்து கொள்ளணும். அப்ப அந்த சாதி வெறுப்பு திருமணம் செய்து கொள்வதற்காக, அரசின் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்காகவே வெறித்தனமான படுகொலை நடக்கிற பொழுது அரசின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? அதாவது சார், நான் குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும், இது எப்பவோ ஆரம்பிச்சது, வேண்டா வெறுப்பா அதை தொடர்ந்துட்டு இருக்காங்க. சாதி மறுப்பு திருமணம் பண்ணவங்களுக்கு வேலை வாய்ப்புல முன்னுரிமைன்னு இருக்கு. அந்த முன்னுரிமை கிடைக்காம எவ்வளவு பேர் இன்னமும் போராடிட்டு இருக்காங்க. அதனால அரசாங்கம் வந்து சாதி மறுப்பு திருமணத்தை ஆதரிக்கிறதுன்னு சொல்றதே வந்து ரொம்ப சொல்றது ஒரு திட்டம் இருக்கு, அதை முழு மனதோட வெளிப்படையா சொல்லட்டும். இடஒதுக்கீடுன்னு ஒரு கொள்கை இருக்கிற மாதிரி, சரி, இதுல அவங்களுடைய, அதாவது அரசு வந்து நடுநிலையாக இருக்க முடியாதுங்கிறதுதான் சொல்றேன். அப்படி இருக்கும்போது உண்மையில அரசு எந்த பக்கம் இருக்குதுன்னா, சாதி வெறியர்கள் பக்கம் நிக்கிறதுனாலதான். கண்டிப்பா வெளிப்படையாக பெரும்பாலானவர்கள் இந்த படுகொலை என்பது அரசியல் பின்புலம் என்று பெரும்பாலானவர்கள் குற்றச்சாட்டு எந்த வகையில சுமத்த முடியும்? ஒண்ணு என்னன்னாங்க, சாதி அமைப்பு தொடங்கிய காலத்திலிருந்து அகமண முறையை பாதுகாப்பதற்காக, சொந்த சாதிக்குள் திருமணம் என்ற ஏற்பாட்டை பாதுகாப்பதற்காக கொலை வெறி செயல்கள்ல மீண்டும் மீண்டும் ஆதிக்க சாதிகள் ஈடுபடுறாங்க. அம்பேத்கர் ராசபுத்திரர்கள் மத்தியில உடன்கட்டை ஏறும் வழக்கம் இருப்பதற்கு காரணமே என்னன்னா, அது உண்மையில் உடன்கட்டை ஏறுவதல்ல, உடன்கட்டையில் ஏற்றுவது. கட்டாயப்படுத்தி பெண்ணை ஏன் சாகடிக்கிறாங்கன்னா, போரில் ஈடுபடுகிற சாதிகள்ல ஆண்கள் அதிகமாக போரில் இறந்து விடும் போது பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிறது. இந்த சரிவீதத்தன்மை குறையும் போது பெண்கள் சாதிக்கு வெளியில் போய் திருமணம் செய்கிற நிலை ஏற்படும். இதை தவிர்க்க வேண்டும் என்றால் இந்த மிச்சப்படுகிற பெண்களை கொன்றுவிட வேண்டும். அதே போலதான் இங்கு பெண் சிசுக்கள் கொலை செய்யப்படுகிற நடைமுறை ஒவ்வொன்றுமே சாதி அமைப்போடு தொடர்புடையது. சாதி அமைப்பு என்பதை இப்போது இருக்கிற ஒரு அரசாங்கம், பெண் சிசு படுகொலை என்பது பொருளாதார ரீதியாக வளர்க்க முடியாமல் திருமண நேரத்தில் அவர்களுக்கு வந்து வரதட்சணை கொடுக்க வேண்டியது, அதன் பிறகு பொருளாதார கட்டம், அது ஒரு தவறான பார்வை. நான் என்ன கேட்கிறேன், வரதட்சணை கொடுமை காலங்காலமாக எந்த சாதிகளுக்குள் இருக்கிறதோ அந்த சாதிகளுக்குள் பெண் சிசு கொலை கிடையாது. பார்க்க போனால் எந்த சாதிகளில் பெண்ணையும் கொடுத்து ஸ்ரீ தனமும் கொடுக்க வேண்டுமோ அந்த சாதிகளுக்குள்ளதான் இருக்கு. இப்ப வரதட்சணை கொடுமைதான் காரணம் என்றால் உங்களுக்கு உயர் சாதிகளுக்குள்ளதான் இருக்கணும் இது. ஆனால் இது எங்க இருக்குதுன்னா, இடைச்சாதிகளுக்குள்ள சண்டைக்கு போய் செத்து போற ஜாதிக்குள்ளதான் இது இருக்கு. எனவே மார்ஷல் கேஸ்க்குள்ள இது இருக்கிறதுக்கு காரணமே என்னன்னா, ஏன்னா அதுலயும் எல்லா பெண்ணையும் கூட மாட்டாங்க, எண்ணிக்கை சமமா வச்சுக்குவாங்க அவ்வளவுதான், எண்ணிக்கை கூட போனா வச்சுக்க மாட்டாங்க அவ்வளவுதான். அதுக்குதான் அவங்களுடைய நோக்கம் எங்க எங்க இருக்குது அந்த ஜாதிகளுக்குள்ள. இன்னைக்கு வந்து மேல் சாதிகளை பார்த்து ஒழுகுகிறார்கள், அந்த அடிப்படையில தான் வரதட்சணை கொடுமை நுழைஞ்சிருக்க தவிர, காலங்காலமாக பெண் சிசு கொலை செய்யக்கூடிய சாதிகளில் வரதட்சணை கொடுமை என்பதே கிடையாது. எனவே இது ஒரு தவறான பார்வை. நான் இதை வந்து கருத்தம்மா படத்தில் இப்படி ஒரு காட்சி வருவதை பற்றி அந்த படம் விமர்சனம் பண்ணி பாரதி ராஜாவுக்கு எதிரில் வைத்து பேசினேன், இந்த மாதிரி நீங்க சொல்ற தப்பு. ஏன்னா அதே படத்திலேயே ஒரு காட்சி வரும், கதாநாயகனும் கதாநாயகனும் சைக்கிள் தள்ளி பேசிக்கிட்டே போவாங்க, பேசிட்டு போவோம், ஏன் இப்படி பெண் சிசுக்களை கொள்றாங்க, அதுக்கு என்ன பண்றது, வரிசைக்கு கொடுமை இருக்கு, பெண் குழந்தைகளை வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் என்று பேசிட்டு போவாங்க. ஆனா அதே படத்தில் இன்னொரு காட்சி என்ன வரும்னா, கருத்தமாவை கட்டி கொடுக்கறதுக்கு ஸ்ரீதனம் கொடுப்பாங்க, காசு பெண்ணையும் கொடுத்து பெண்ணோட காசையும் கொடுத்து கட்டி கொடுப்பாங்க. அப்ப எப்படி இது வரதட்சணையா வது தட்சணையா இது? எனவே அப்படியெல்லாம் தவறா புரிஞ்சுக்கிறாங்க. அடிப்படையில் இல்ல, இந்த விஷயம் தாண்டி போனாலும் கூட அடிப்படையில் வரதட்சணை அப்படிங்கிற ஒரு கொடுக்க முடியாதனாலும், அதன் பிறகு அந்த பெண்ணுக்கு குழந்தை பிறந்த பிறகு தன்னுடைய வீட்டில் வைத்து பாதுகாக்க வேண்டிய சூழல் இருக்கிறது, படிப்படியான செலவுகளாக இருக்கின்ற காரணத்தால் பெண் என்பவள் செலவாகும், ஆண் என்பவள் பரவாகவும் பார்க்கப்படுகின்ற நம்முடைய படுகொலை. இந்த படுகொலை என்பது எப்படி பாக்குறீங்க? அதாவது இதில் சாதிய பின்புலம், அதிலும் குறிப்பாக அரசியல் முழுமையாக இதில் வியாபித்திருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுவது, அதாவது மக்களை சாதி வெறி அடிப்படையில் மோதவிட்டு ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கு வெறியூட்டி அவர்களை வாக்கு வங்கிகளாக மாற்றிக்கொள்றாங்க. எப்படி வந்து ஒரு சில பகுதிகளில் மராட்டியத்தில் நடக்குதுன்னா, மதவெறியை ஊட்டி இந்த மதவெறியின் அடிப்படையில் நடக்கக்கூடிய போலரைசேஷன் இருக்கு பாருங்க, மதங்களாக மோதி கொண்டு நிற்கும் போது எந்த மதத்தில் நிறைய வாக்குகள் இருக்கோ அந்த மதத்துக்கு சார்பாக நாங்கள் தான் நிற்கிறோம் என்ற அந்த மாக்குகளை அறுவடை செய்கிற நடைமுறை இருக்கு பாருங்க. அதே போல இங்க தமிழ்நாட்டில் இந்த ஒரு புதிய போக்கு இது.
சாதி வெறியை தூக்கிவிட்டு அந்த படுகொலைகளை நியாயப்படுத்தி அந்த சாதிகளை சாதி வாக்குகளை மொத்தமா தங்கள் வறுவடை செய்ய முடியும். நீங்க சாதி ரீதியாக சொல்லியிருந்தாலும் கூட தமிழகத்தை பொறுத்தவரையில் இது பெரியார் மண், பெரியாருடைய திராவிட கட்சிகள் என்று சொல்லக்கூடிய கட்சிகள் தான் ஆளும் கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. 5 முறை 6 முறை கிட்டத்தட்ட ஆண்ட திமுக அதிமுக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் இந்த பல்வேறு கட்சிகள், அமைப்புகள், இயக்கங்கள் இந்த படுகொலைக்கு எதிராக கண்டனங்கள் கொடுத்து கொண்டிருந்த பொழுதும் கூட திமுக அதிமுகவில் இருந்து எந்த ஒரு கண்டனமோ அதுக்கான எதிர்ப்போ வரவில்லையே. ஆமா, ஏன்னா வாக்குகள் அதிகம் இருக்கக்கூடிய இடைச்சாதிகளை அவங்க குறிவைக்கிறாங்க. பெரியாருடைய என்னுடைய கேள்வி, பெரியாருடைய கொள்கையை இந்த திராவிட கட்சிகள் பின்பற்றவில்லையா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பெரியாருடைய படம் பொம்மையை தான் வச்சிருக்கிறாங்க. அதாவது ராஜபக்சே புத்தனம் பொம்மையை வச்சிருக்கிற மாதிரி இவங்க எல்லாம் வந்து பெரியார் படத்தை போட்டுக்கிறவங்களை தவிர பெரியார் கொள்கையை கடைபிடிப்பதாக இருந்தால் வெளிப்படையாக இதை எதிர்த்து நிற்கணும், கண்டிக்கணும். தர்மபுரி சம்பவத்தின் போது, இதே நாமக்கல் சம்பவத்தின் போது, இப்ப இது போல நடக்கக்கூடிய எண்ணற்ற சம்பவங்கள் இதெல்லாம் வந்து செய்திகளாக வந்திருப்பவை. வராமல் நடக்கிற படுகொலைகள் எத்தனை இருக்கு? இவை குறித்தெல்லாம் அந்தந்த ஊர்ல அந்த கட்சிக்காரர்கள் நிலை எடுக்கிறாங்க. எனக்கு ஒண்ணு ஒரு சாதாரண கேள்வி கேட்டு பாருங்களேன், திராவிட கட்சிகள்ல எந்த மாவட்ட செயலாளர் தலித்தாக இருக்கிறார்? அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாதி ஆதிக்க செலுத்தக்கூடியவரைத்தான் கட்சியை பொறுப்பாளராக வைத்துக் கொள்றாங்க. அவங்க எப்படி சாதி எதிர்ப்பு ஒத்துக்குவாங்க? அல்ல, கட்சிகள்ல வந்து இப்ப காங்கிரஸ்ல கதர் உடுத்தணும்னு காந்தி கட்டளை போட்ட மாதிரி இந்த கட்சிக்கு வர்றவங்கலாம் வீட்டுக்குள்ள சாதி மறுப்பு திருமணங்களை ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு ஏதாவது ஒரு கொள்கை வச்சிருக்கிறாங்களா? இல்ல தலைவர்கள் சாதி மறுப்பு திருமணங்கள்ல மட்டும்தான் கலந்து கொண்டு நடத்தி வைப்போம் என்று ஒரு கொள்கை வச்சிருக்கிறாங்களா? எல்லாத்துக்கும் தானே போறாங்க. அவங்களுக்கு ஒண்ணு இதெல்லாம் ஒரு கொள்கையை தொடர்ந்து கடைபிடிக்கலாம் இல்லையே. ஒப்புக்கு பெரியவர் கொஞ்சம் பேசிக்குவாங்க, பெரியவங்க அவ்வளவுதான், மற்றவங்க யாரும் இதை பத்தி கவலைப்படும். ஓகே, தொடர்ந்து பற்றி இருக்கலாம். மேடம், இந்த படுகொலை தொடர்பாக உங்களுடைய கருத்து? எப்பவுமே இந்த மாதிரியான படுகொலைகள் நடக்கும்போது எல்லாம் மீடியா, அதுக்கப்புறம் வந்து பல்வேறு அமைப்புகள் வேகமாக ஒரு போராட்டம், இது பேசப்படுகிற நிகழ்ச்சியாக தான் நடக்குது. கொஞ்ச நாள்ல போனா அது மறந்து போறாங்க. இந்த நிகழ்ச்சி பரபரப்பா பேசக்கூடிய இளவரசன் திவ்யா படுகொலை, இளவரசன் படுகொலையில் தொடர்ந்து போராட்டங்கள் இருந்தது, இன்றைக்கும் கூட அதுக்கு எதிர்ப்பான தொடர்ந்து போராட்டம் எங்க? அந்த காலகட்டம் மிகப்பெரிய தினந்தோறும் நடக்கணும் அப்படிங்கறத எதிர்பார்க்கறீங்க? அப்படி இல்ல, ஒரு தீர்வு என்பது கிடைக்கணும் இல்ல? சரி, இந்த போராட்டத்துல இப்படி ஒரு குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கா? எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டிருந்தது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஐயா சொன்னது போல இன்றைக்கு ஆட்சியில் இருப்பவர்கள் ஜாதி கட்சிகளோட பேச்சுவார்த்தை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் தேர்தலுக்காக. அதுதான், அப்ப எப்படி இந்த மாதிரியான குற்றங்கள்? எல்லா காலகட்டங்களையும் இருந்திருக்கு. ஒரு 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 சமூகத்துல இந்த இடத்துல அதிகமா இருக்கிறதா குறைந்தபட்சம் அவருடைய வாக்கு வேணும் அப்படிங்கிற இந்த. ஆனாலும் இப்போ படுகொலை என்பது அதிகமாக இருக்கிறது, அதுவும் அந்த வெட்டி படுகொலை செய்து விட்டு அவர்கள் செய்து செல்லுகின்ற அந்த தோரணை என்பது எந்த எது செய்தாலும் எங்களை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என்பதை சொல்லுகின்ற அளவிற்கு அவங்க போற சூழல் இருக்குது. அதாவது இந்த படுகொலை செய்யறது இந்த மாதிரி தெரியாம முகத்தை மூடிக்கிட்டு இருட்டுல அந்த மாதிரி பயந்து செய்தது போக பலர் பேர் பட்டப்பகல்ல மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கின்ற இடத்துல வந்து வெட்டிட்டு துணிச்சலா தைரியமா போக முடியுதுன்னா அப்ப அந்த பின்புலம் சக்தி அப்படிங்கிறது அரசியல் சார்ந்து இருக்கிறது அப்படின்னு அனைவரும் சொல்லிருக்காங்க. ஆனாலும் இதை எதிர்க்கக்கூடிய இப்ப எல்லாரும் பெரும்பாலும் அரசியல் ஜாதி வேண்டாம் என்று சொல்ல ஒரு கூடியவர்கள், ஆனா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது ஒரு குறிப்பிட்ட கட்சியை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ சாதி மறுப்பவர்களும் அதில் இணைகிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருகிறது. அது அவங்களுக்கான அறியாமைதான். இந்த மாதிரி நமக்கான பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசியல் கட்சி நாம் தேர்ந்தெடுக்கிறோமே என்ற பாவம். அவங்களுக்கு சமூகத்துல ஒடுக்கப்பட்டவங்க அடக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்க. இன்றைக்கும் கொலை செய்யப்பட்ட அந்த குடும்பத்தார் ஏதோ ஒரு சூழ்நிலையில அந்த போராட்டத்தை விலக்கி கொண்டு அந்த அவரை அந்த கொலை செய்யப்பட்டவர் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்றாங்க. இவ்வளவு போராட்டங்கள் நடந்தாலும் அவர்களும் ஏதோ பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க ஏதோ காம்ப்ரமைஸ் நடந்ததாக சொல்லப்படுகிறது. அப்ப அதுக்கான பின்புல என்ன என்ன காரணம்? அடுத்து அவங்களை பாதுகாக்க கூட அன்று இரவு வந்து அவர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய அளவு தடி நடத்தப்பட்டிருக்கு, போராட்டம் பெரிய அளவில் நடந்திருக்கு. ஆனாலும் அவங்களுக்கான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அவங்களுக்கான இந்த சமூகத்துல சரியான பாதுகாப்பு என்பது இல்லை. அப்புறம் வேற யாராவது எழுந்திர போறன்னு ஒரு அச்சத்துல இருந்து அதுக்கான காம்ப்ரமைஸ் போகக்கூடிய ஒரு சூழல் என்பது இன்னைக்கு உருவாயிருக்குது. ஐயா சொன்னது போல கிட்டத்தட்ட 1968 நினைக்கிறேன் இந்த கலப்பு திருமணம் செய்வதற்கான ஒரு சட்டம் வந்திருக்கு. அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டாலும் இன்னைக்கு அது ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்கு சமூகத்தை. அதாவது காதல் திருமணம் பல பேர் செய்துக்கிறாங்க, அவங்க நிறைய பேர் வந்து அந்த மாதிரி அடக்கப்படுவதில் ஒடுக்கப்படுவதில்லை. ஆனால் இந்த தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும் உங்களுடைய எதிர்ப்பு என்பது தலித் தலித் அல்லாதவர் என்ற ஒரு பிரிவினை உருவாக்கி அப்படிதான் தொடர்ந்து இந்த சமூகத்துல ஒடுக்கப்பட்டு இவங்க தான் தொடர்ந்து தாக்கப்பட்டு வந்திருக்கு. அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் சங்கர் படுகொலை
தொடர்பாக விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த விஷயத்தில் அரசு தன்னுடைய காவல்துறையின் மூலமாக உரிய நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார். இதற்கு முன்பாக சாதிய பின்புலத்தோடு தான் அரசியல் இயங்கிக் கொண்டிருக்கிறதா என்பது குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். விவாதம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு தொடரும். நேர்களை, அரசியல் சுதந்திரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. இந்த நிகழ்ச்சியில் தமிழகத்தில் அதிகரித்து வரும் சாதிய படுகொலைகள் குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். அதிமுக ஆட்சியினுடைய செயலற்ற தன்மையால் காவல்துறையினுடைய நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் ஏற்கனவே இளவரசன் படுகொலை, கோகுல்ராஜ் படுகொலை தொடர்ந்து அதில் சரியான நடவடிக்கை எடுக்காதன் காரணமாக தான் இப்பொழுது இந்த படுகொலையும் நிகழ்த்தப்படுகிறது. அரசு அது அந்த ஒரு ரீதியிலும் பொதுவாக இந்த அரசியல் கட்சியில் அதிமுக சாதிய பின்புலத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய பதில்? ரெண்டு ஆன்சர். ஒன்று, நீங்கள் ஃபஸ்ட்டு சாதியை பற்றி சொல்லலாம், அப்புறம் அதை சொல்கிறேன். சாதியை பற்றி நீங்கள் அதிமுக அரசு ஒன்றும் பின்பற்றதில்லை. சாதிகள் இன்னைக்கு இது மாதிரி நடக்கிறதே எதனாலன்னா, ஜாதிகளை வச்சு கட்சிகள் இருக்கிறதுனால தான். ஆரம்ப காலகட்டத்திலேருந்து பாருங்க, அப்போ அதோட கூட்டணி சேர்ற கட்சிக்கு அது பொறுப்பு இல்லை. அது வரேன். ஃபஸ்ட்டு ஜாதிகளை வச்சு என் கட்சி, இப்போ தலித்துக்கு ஒரு கட்சி, வன்னியருக்கு ஒரு கட்சி, எல்லாருக்கும் ஒரு கட்சியை வச்சு ஒரு சைடு என்ன சொல்கிறாங்கன்னா ஜாதி வேறுபாடு கிடையாதுன்றான். இன்னொரு சைடு வந்து அவங்க சொல்றதெல்லாம் ஜாதி வச்சு தான் ஓட்டுவாங்க. இல்ல, இப்போ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் சொல்றேன். எப்போ அதிகரித்தது? சமீப காலத்தில் அதிகரித்தது. சமீப ரொம்ப நாளா இருக்கு, ஆனா வெளியில உதாரணத்துக்கு எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் இந்த அளவுக்கு பெரிய அளவு சாதி கட்சி. நான் இப்ப ஒண்ணு சொல்றேன், தலித்ன்றதுனாலதான் வெளியிலேயே வருது. ஏன் வன்னியர்கள் தேவர்கள் நடந்ததெல்லாம் வெளியில வரல, எவ்வளவு நடந்திருக்கு வெளியிலேயே வராது. ஆனா தலித்ன்றது இன்னைக்கு என்ன தெரியல, அது பெரிய போக்கஸ் கொடுத்தாச்சு. இப்ப உதாரணத்துக்கு ஹைதராபாத்ல ரோஹித்ன்றது தலித்தே இல்லைன்னு சொன்னாங்க. அவர் இல்லையா இந்த படுகொலை சம்பவம், அதிலும் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் இந்த படுகொலைகள், அதாவது கௌரவ படுகொலை ஆணவ கொலைகளினுடைய புள்ளிவரங்கள் எடுத்தால் ஏறத்தாழ 86% தலித்துகள் மீதுதான் நடத்தப்படுகிறது. கிடையாது, அது உங்களுக்கு வந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், வராத ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஒரு இடத்துல சேலையூர்ல ஒரு சமூகத்தை சேர்ந்து இன்னொரு சமூகத்தை சேர்ந்து நடந்தது நேத்து காத்தால, அது வரவில்லையே நேத்து காத்தால. இல்ல, வாட்எவர் இட் மே பீ, எதுவா இருந்தாலும் சாதி ரீதியான படுகொலைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. தலித்ன்னு சொன்னாதான் இல்ல மீடியா அக்செப்ட் பண்ணிக்கிறதுனாலதான் செய்யறாங்க. இது இந்த ஹானர் கில்லிங் அப்படிங்கிறது அதனுடைய சர்வே, இது மாதிரி படுகொலை செய்யப்பட்டவர்களுடைய சர்வே எடுத்தால் அதில் 86% தலித்துகளுக்கு மீது தான் நடத்தப்படுது. அவர்கள் தான் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்திய அளவில் எடுக்கப்பட்ட சர்வே. இன்னொரு விஷயம், நீங்க சொன்னது இப்போ இன்னொரு சமூகத்துக்கும் இன்னொரு சமூகத்துக்கும் சொன்ன, அதுதான் நானும் கேட்கிறேன். பொதுவாகவே இந்த ஆட்சியில் கடந்த ஓராண்டுகளில் ஹானர் கில்லிங்கிறது 105 படுகொலைகள் நடத்தப்பட்டிருக்கிறது. இதில் 66 தென் தமிழகம், இந்தியாவில் இருக்கிற குறிப்பாக தமிழகத்தில் ஓராண்டுகளில் நடந்த மிகப்பெரிய அதிக அளவில் நடந்த கொலை அதிமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் நான் சொல்றேன், உங்களுக்கு வெளியில வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சு நீங்க சொல்றீங்க. இது வந்து தமிழகத்தில் நேற்று நடக்கல, 30 வருஷமா நடக்குது. எனக்கு தெரியும், நான் இப்போ ஒரு 6 மாசம் முன்னாடி மதுரை 30 வருஷமா நடந்தா ஏத்துக்கணும். வன்னியரோட போனும்போது வெட்டினாங்க, கண் கூட பார்த்தேன். தேவரும் வன்னியரும் நடக்கும்போது கல்யாணம், நானே கண் கூட பார்த்தேன். அதெல்லாம் வெளியிலே வரல. அது மாதிரி நிறைய விஷயம் நடக்கிறது, அது வெளியில வருது. தேவ தலித்னா உடனே எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணா, அதை வச்சு நீங்க சொல்றாங்க 86% அப்படின்றீங்க. இல்ல சார், இதை வச்சு நான் சொல்ல, இருக்கிறத வச்சு தான் நான் சொல்லுங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்கறத வச்சு நீங்க சொல்றீங்க 86. ஆனா கொடுக்கறதே பேசே எங்க இருக்குன்னா, அவங்க ராம் பேஸ் எடுக்கிறாங்க. இல்ல இல்ல, நான் என்னுடைய நேரடி கேள்வி, இந்த ஆட்சியில் அதிகரித்துக் கொண்டிருக்கிறதுக்கான புள்ளி வரம்பு இருக்குது. அப்போ சாதி ரீதியாக கட்சி வச்சிருக்க, ஒரு நிமிஷம், ஒரு அரசியல் கட்சி வச்சிருக்காங்க. ஆனா அவர்களோட இந்த அரசியல் கட்சியில் செய்கிறார்கள். அவரு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்க கொடுங்க சார், கொடுங்களா, இப்பதான் கொடுங்க. அப்புறம் தாராளமான என்ன, தாராளமான என்ன சதவிகிதம் அதை சொல்லுங்க. தெரியாது,
எல்லா ஆட்சியிலும் நடந்திருக்கு, தலித்துக்கு மட்டும் இல்ல எல்லா மதத்துக்கும் இல்ல. அப்போ இந்த ஆட்சியில நடந்திருக்குங்கிறத ஒத்துக்கிறீங்க? இதைத்தான் சொல்றேன். ஆனாலும் சட்டசபையில் தமிழகத்தில் கௌரவ கொலைகள் நடைபெறவில்லை என்று அதிமுக அரசு சொல்கிறது. அதாவது நீங்க என்ன, அப்போ நீங்க சொல்றது உண்மையா இருந்தா அவங்க சொல்றது போய், அவங்க சொல்றது உண்மையா இருந்தா நீங்க சொல்றது போய். கௌரவ கொலைகள் நடைபெறவில்லைன்றது அவங்க சொல்றது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சுதான் சொல்றாங்க. ஆனா நான் சொல்றது எப்படின்னா, இந்த மாதிரி நேற்று நடந்தது யாரா இல்ல முதலமைச்சர் இல்லைன்னு சொல்லுவாங்களா இல்லையே நடந்திருக்க பேசலாம் மேடம். இது வந்து சொல்றது வந்து தலித்துகள் அப்படிங்கறதுனால மட்டுமே இதை ஃபோகஸ் பண்றது, எல்லா இடத்துலயும் படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது. சோ அதை யாரும் பேசுறது இல்ல. இப்ப வந்துட்டு நம்ம கண் முன்னாடி எவ்வளவு பேரு வன்னியர்களோ அல்லது வேற ஜாதிக்காரர்களோ கொல்லப்பட்டார்கள்ன்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரும்போது அது விவாதத்துக்கு எடுத்துக்கலாம். அது வரைக்கும் அந்த டாபிக் வந்து அதனால இப்ப அவரு சொல்றதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாதுங்க. இங்க வந்து இங்க பெரியார பத்தி ஒரு பேச்சு வந்தது. சோ அதுக்கு நான் வந்து இன்டராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, பெரியார் வந்து சமூக சீர்திருத்தத்தையும் பார்ப்பனியத்தை எதிர்க்கிற ஒரு அரசியல் அதிகாரத்தையும் ரெண்டுத்தையும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தாரு. ஆனா இடைநிலை சாதிகள் எல்லாமே அந்த சமூக சீர்திருத்தத்தை புறத்தள்ளிட்டு அரசியல் அதிகாரத்தை மட்டும் கைப்பற்றிட்டாங்க. இப்ப நமக்கு என்ன, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, ஏன்னா அவங்க தான் பெரும்பாலும் பாதிக்கப்படுறவங்களா இருக்கிறதுனால, என்ன வகையான ஆப்ஷன் இருக்கு, பொலிட்டிக்கல் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத தலித் மக்கள் வந்து நிச்சயமா உற்று நோக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் நான் அட்ரஸ் பண்றேன். நான் பாதிக்கப்பட்டவங்க மற்றவங்க வந்து இதை நியாயப்படுத்தக்கூடியவங்களா அல்லது வேடிக்கை பார்க்கறவங்களாகவோ இருக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் ஒன்று ரெண்டு சமூக ஆர்வலர்கள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பரிந்து பேசுறவர்களாக இருக்கிறார்கள். இப்போ அப்போ பெரியார் தத்துவத்தை நம்ம கொஞ்சம் தீவிரமாக உற்று பார்க்க வேண்டியது இருக்கு. ஒரு பெரிய சமூகம், அதில் ரொம்ப அடிநிலையில் இருக்கிறவங்க தலித் மக்கள், ரொம்ப உச்சக்கட்டத்தில் இருக்கிறவங்க பார்ப்பனர்கள். சரி, இவங்க ரெண்டு பேரையும் விலக்கிட்டு இடைநிலையில் இருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர நினைச்சது ஏன்? இப்போ நீங்கள் சீனாவில் நடந்த புரட்சியை பார்த்தீங்கன்னா, சன்யாட்சன்ங்கிற ஒருத்தர் நேஷனலிஸ்ட், அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு புரட்சின்னு சொல்லி ரொம்ப நாளா அத புரட்சின்னு ஜனங்களும் பேசிட்டு இருந்தாங்க. அவர் பண்ணதெல்லாம் அந்த மிடில் கிளாஸ கேப்சர் பண்ணி அவங்க மூலமா ஒரு நேஷனல் கவர்மெண்ட் நடத்திட்டு இருந்தார். ஆனா மாவோ தலைமையில தான் உண்மையான விவசாயிகள், நிலமற்றவர்கள், ஏழைகள் எல்லாரும் சேர்ந்து அப்புறம் உண்மையான புரட்சின்னு சொல்றாங்க. இப்ப பெரியாரை பார்க்கும் பொழுது ஏன் இந்த அடிமட்டத்துல இருக்கிறவங்க விடுபட்டு போனாங்க, அவங்களையே ஃபர்ஸ்ட் அவர் ப்ரப்போஸ் பண்ணி அதை மேலே கொண்டு வர முடியல, இடைநிலை சாதிகளுக்கும் அவருக்கும் என்ன நெருக்கடி என்ன இருந்தது, அல்லது இருக்கிறவங்க அதை கபலீகரம் பண்ணிக்கிட்டாங்களா சொல்றது முட்டில்ல. அதாவது அதனால தாழ்த்தப்பட்ட சாதிகள் அந்த சாதியின் சொல்றதுனால ஏற்படுகின்ற பிரச்சனைகள் முதலுக்கு வேற இல்ல அவருடைய பேசுறதுல அந்த அவருடைய போராட்டங்கள்ல எப்படியோ இவங்க ஒதுக்கப்பட்டுட்டாங்க. இப்போ இல்ல எப்படி ஒதுக்கப்படல, அவருடைய போராட்டங்கள் அவர்களுக்காக தன் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் அந்த சாதி, அதை நீங்க சொல்றீங்க. பெரியார் என்பது சாதிய கொடுமையிலிருந்து மக்களை விடுபட்டு மக்கள்ன்றதை அந்த அதிகாரத்துல இப்ப வந்து இல்ல, அவர் பேசினதை வச்சு அதிகாரத்தை எடுத்துக்கிட்டவங்க இடைநிலை சாதிகளா இருக்காங்க. இப்போ தாழ்த்தப்பட்ட மக்கள் என்ன பண்ணணும், இடைநிலை சாதிகளை பெரியார் தத்துவத்தை ஏத்துக்கிட்டவங்க அது பிரகாரம் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவங்களை எதுக்காம அவங்க கூட ஒட்டிக்கிட்டு தான் இருக்கணுமா, திராவிட கட்சிகள் கூட, அல்லது தனித்து இயங்கணுமா, அல்லது பார்ப்பனர்களே வந்து கூட்டு சேர்த்துக்கிட்டு இவங்களை வந்து எதிர்கொள்ளணுமா என்ற வியூகங்களை வகுக்க வேண்டிய கட்டாயத்துல அப்படிங்கறத பத்தி சொல்றேன். ஆமா, ஏன்னா இப்ப வந்து அரசியல் அதிகாரம், ஏன்னா இங்க சமூக சீர்திருத்தம்ன்ற பேச்சை அடிபட்டு போச்சு, யாருமே அதை பத்தி பேசுறது கிடையாது. இப்போ அப்போ அரசியல் அதிகாரம் ஒன்ன வச்சுதான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஜாதிகளை வளர்க்கிறவங்களாக இருக்கிறாங்க. அப்ப தாழ்த்தப்பட்ட மக்கள் இன்னமும் இந்த திராவிட கொள்கைகளை நம்பிக்கிட்டு அவங்க பாரம்பரியத்துல பின்னாடி போயிட்டு இருக்கணுமா அப்படிங்கிற கேள்வியை தலித் மக்கள் யோசிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது பார்ப்பனர்கள் உயர்ந்த ஜாதின்றது எந்த ஆங்கிள் சொல்றது தெரியாது. ஏன்னா வர்ணாசிரமம் எப்படி சொல்லியிருக்குது, வர்ணாசிரமம் எப்படி சொல்லியிருக்கு, சாதி பிரிவுகள் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு, அதுல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அது ஒரு காலகட்டம்,
எல்லா காலகட்டத்திலும் அது ஒண்ணுதானே. இப்ப இருக்கிற காலகட்டத்துல மனதில் எழுதப்பட்டிருக்கா, இப்ப இருக்கிற காலகட்டத்துல பார்ப்பனர்கள் தான் உயர்ந்ததுன்னு சொல்றதுக்கு என்ன பேசிஸ் நான் கேக்குறேன். இந்த பார்ப்பனர் இல்ல, நீங்க சொல்றதுனால சொல்றேன். அந்த பார்ப்பனன் அப்படிங்கிற சாதியம் எப்படி எழுதப்பட்டது, யாரால் எழுதப்பட்டது? பார்ப்பனன்றது இன்னைக்கு நேத்து வரல, அது தொன்று மனு தர்மத்தில் எவ்வளவு சொல்றது இல்ல. தமிழ் இலக்கியத்துல ஆரம்ப கால தமிழ்ல தாய் வழி சமூகமா இருந்தது இதுல கிடையவே கிடையாது. இது ஒரு இடையில் வந்தது கண்டிப்பா இல்ல இல்ல, அதை பத்தி நம்ம உடம்பு விவாதம் அதுவும் இல்ல. நீங்க சொன்னீங்க இல்லையா, அப்போ இன்றைக்கும் கூட அதை தாண்டி இருக்கிறது, அதுல வந்து மாற்று கருத்து இல்ல கிடையாது. இன்னைக்கு அவங்களுடைய ஸ்டேட்டஸ் வேற, எனக்கு தெரியும் நல்லா, நானே ஒரு பிராமணன். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச பார்ப்பனர்கள் எல்லாம் ரொம்பவும் பின்தங்கிய நிலையில இருக்காங்க. வழக்கம் இன்றைக்கும் இருக்கு, அதனுடைய எதிரொலிதான் கோவிலுக்குள் அவர்களை தவிர இன்னும் உள்ளே நுழைய முடியாது அப்படிங்கிற ஒரு இன்றைக்கும் கூட இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப இந்துனா இந்துல எல்லாரும் இல்ல இல்ல, நீங்க இதுக்காக பேசணும், சபைக்காக பேசக்கூடாது. நீங்க தீர்ப்பு கொடுக்கறதுல இப்ப முறைப்படி அர்ச்சகர் ஆவதற்கு பயிற்சி பெற்றவர்களுக்கே அனுமதி கொடுக்கப்படலை. ஆனா அவர் சொன்னதெல்லாம் சில கோயில்கள் மட்டும் கோயிலுடைய ட்ரெடிஷன் ஹிஸ்டரி தெரியாம இருக்க ஒரே பட்சத்துல அவங்களுக்கு இன்னைக்கு எடுக்கிற எல்லா கோயிலும் படிப்புங்கிறது என்ன, கல்வி என்பது என்ன தெரியாது, இது சொல்லிக் கொடுக்கறதான கல்வி, அது கல்வி. பெரியாருடைய கொள்கையில் வளர்ந்த திமுக அதிமுக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இருந்தாலும் கூட அவருடைய கொள்கை பேரளவுக்கு எடுத்துக்கொண்டு அதில் முழுமையாக செயல்படவில்லை, வேறு மாற்று கருத்தும் சொல்றாங்க. ஆனால் பெரியாருடைய கொள்கை என்பது தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஒரு முழுமையான இடஒதுக்கீடு பெற்று தர வேண்டும் என்ற போராட்டம், இந்த சாதி மறுப்பு என்பதை பெரிய அளவில் போராட்ட வழியில் கொண்டு வந்தவர். அந்த வழியில் வந்த திமுக அதிமுக கொள்கையிலிருந்து ஏன் மாறுபட்டிருக்கிறார்கள்? இன்றைக்கும் அவங்க சொல்ற மாதிரி அந்த கொள்கையை வைத்துக் கொண்டு தாழ்த்தப்பட்ட மக்களை ஒரு வாக்கு வங்கியாக இவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்களா? அதாவது பறையன் பட்டம் ஒழியாமல் சூத்திர பட்டம் ஒழியாது என்று வெளிப்படையா சொன்னவர் பெரியார் மட்டும்தான். அவருடைய போராட்ட அம்பேத்கர் வந்து ரிசர்வேஷன் பெரியாருடைய போராட்ட முறைகள் ஒரு அழுத்த குழுவாகத்தான் அந்த அமைப்பு இயங்கியது. ஒரு மக்கள் இயக்கமாக வளர்ந்த இடங்களை மட்டும் எடுத்து பாத்தீங்கன்னா, உதாரணமாக கீழத்தஞ்சையில வந்து அவங்க ஒரு மக்கள் இயக்கமா வளர்ந்தாங்க. கம்யூனிஸ்ட் இயக்கமும் திராவிட இயக்கமும் தான் அந்த பகுதியில் வளர்ந்தவங்க. அங்க கட்சி பேரே, பெரியாருடைய இயக்கத்துக்கு பேரே பறையன் கட்சி என்ற பெயர் தான் உண்டு. கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அந்த கட்சிக்கும் மட்டும்தான் தஞ்சையில் பறையன் கட்சி என்ற பெயரே உண்டு. பிற பகுதிகளை பொறுத்தவரை பெரும்பாலும் நடுநிலை சாதிகளிலிருந்து வந்தவங்க, நடுநிலை எந்த சாதி மக்களும் வெகு மக்கள் என்ற அளவில் பெரியார் இயக்கத்துக்கு பின்னாலே இல்லை. ஒன்னு அவருடைய நாத்திக கொள்கை ஒரு காரணமா இருந்துச்சு, அவருடைய அந்த அணுகுமுறை ஒரு காரணமா இருந்துச்சு, அவரை பத்தி அதை பத்தி கவலையும் படல. அவர் அரசுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கான ஒரு இயக்கமாக நடத்தினாரே தவிர நேரடியாக அரசியல் அதிகாரத்தை நோக்கிய இயக்கம் அல்ல. தமிழ்நாடு தமிழருக்கேங்கிற முழக்கம் வந்து உண்மையில் அரசியல் அதிகாரத்துக்கு இட்டு சென்றிருக்கணும், அதுக்கான முழக்கமா மாற்றப்பட்டிருக்கணும். அப்படி அவர் மாற்றல, அவர் ஒரு சமூக சீர்திருத்த இயக்கம் என்ற அளவில் தன்னை சுருக்கி கொண்டார். இடஒதுக்கீட்டை பொறுத்த வரைக்கும் அவர் அப்படி சொன்னது மட்டுமல்ல, இந்திய அரசமைப்பு சட்டத்தில் முதல் திருத்தம் கொண்டு வருவதற்கான போராட்டம் பெரியாரிடமிருந்து வந்தது. ஒரிஜினலா அரசமைப்பு சட்டத்தில் வேலைவாய்ப்பிலான இடஒதுக்கீடு என்று இருந்ததை அந்த திருத்தத்தின் மூலமாகத்தான் கல்வியிலான இடஒதுக்கீடாகவும் மாற்றப்பட்டது. இதுக்கு மேல நம்ம அதுக்குள்ள போய் விதவில்லை. ஆனா உன்ன பொறுத்த வரைக்கும் அவருடைய நேர்மையை பொறுத்து இந்த தலித் மக்கள் பக்கம் நிக்கிறதுங்கிறதுலையும் அவர்களுடைய விடுதலைக்கு போராடுவதிலையும் அதுக்கு அதை பத்திய கேள்விக்கு இடமில்லை, சந்தேகத்துக்கு இடமில்லை. அதுல நான் அந்த விவாதத்துக்குள்ள இப்ப நம்ம நுழைய வேண்டாம். எனக்கு கேள்வி என்னன்னா, ஒன்னே ஒண்ணுதான் இப்ப நண்பர்களை போன்றவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க என்ன கேட்கறேன்னா, இந்தியாவில் ஒரு வர்ணசாதி அமைப்பு என்பதே பொய்யா? அப்படி ஒன்றும் இல்லையா? சாதி இந்துக்கள் என்பதும் தாழ்த்தப்பட்டவர்கள் என்பதும் பொய்யா? கிராமங்கள் ஊராகவும் சேரியாகவும் பிரிந்திருப்பது பொய்யா? தீண்டாமைன்னு ஒன்று கிடையாதா இங்க எந்த காலத்திலையும்?
அதான் கேக்குறேன், இன்றைக்கும் அது இருக்குதா இல்லையா? அதாவது இப்ப இன்னும் ஒண்ணு ஒண்ணு மட்டும் கேட்டேன், எஸ்சி எஸ்டி வன்முறை சட்டம் என்று வைத்திருக்கிற அரசாங்கம் ஏன் வேறு ஒன்றுக்கு அப்படி வச்சுக்கல? அட்ராசிட்டிஸ் யாருக்கு எதிராக இழைக்கப்படுதுன்னு அரசு அங்கீகரிப்பதனுடைய அர்த்தம் தானே அந்த வன்முறைக்கு எதிரான கொடுமைகளுக்கு எதிரான சட்டம், அட்ராசிட்டிஸ்க்கு எதிரான சட்டம், அப்படி ஒரு சட்டத்தை அரசு வைத்திருக்கிறது இல்லையா? அதுபோல அதுக்கான ஒரு கமிஷன் வச்சிருக்கிறாங்கல்ல, எஸ்சி எஸ்டி கமிஷன் வச்சிருக்காங்கல்ல, ஏன் மன்றத்துக்கெல்லாம் கமிஷன் வைக்கல? அப்ப இந்திய அரசா இருந்தாலும் தமிழக அரசா இருந்தாலும் சமூகம் சாதிகளாக பிரிந்திருப்பதையும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக கொடுமைகள் நடப்பதையும் அங்கீகரித்தால் மட்டும்தான் இப்படி சட்டம் வைத்திருக்க முடியும். அப்படி எதுவுமே நடக்கலன்னு கண்ணுக்கு பரிதாபமான விஷயம் என்னன்னா, சட்டம் இருக்கிறதுனாலதான் அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டீங்களேன்னு எதுவுமே இல்ல உலகத்துல, ஜாதியே இல்ல, எங்க இருக்கு ஜாதின்னு கேட்டா என்ன சட்டம். இப்ப நான் கேக்குற கேள்வி, சட்டத்தை வந்து ஒரு காலத்துல அது சட்டம் தேவைப்பட்டது, இது இந்த மாதிரி விஷயத்துக்கு சட்டம் ஒரு காலத்துல இந்த மாதிரி விஷயத்துக்கு சொல்றேன் சரி. ஆனால் இன்றைய நிலைமை தெரிஞ்சவங்கள்டேந்து உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் எல்லா ஸ்டேட்லயும் இதே மாதிரி நாளைக்கு வந்து அதை வச்சு அரசியல் பண்ண முடியும். தலித் வச்சு கட்சி எவ்வளவு பேர் இருக்காங்க இப்ப விடுதலை கட்சியை தலித் இதுதான் முதலமைச்சர் பேசவே முடியாது, இதுல சம்பந்தப்படவே இல்லை. நீங்க யாரும் கேட்டீங்க இதுல இல்ல அங்க போய் நேரம் ஒட்டினாங்க, நான் கல்யாணத்தை சொல்லுங்க. தீண்டாமைனா என்ன? தீண்டாமைனா என்ன? இல்ல தொடர்ந்து இதை பற்றி வாதிக்கலாம், தொடர் கேட்டிருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். நேர்களை அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சி ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகும் இந்த நிகழ்ச்சியில் குறிப்பாக சாதி ரீதியாக படுகொலை அதிகரிப்பதற்கு அரசியல் பின்பலம் இருக்கிறது என்பது தொடர்பாக வாதித்துக் கொண்டிருக்கின்றோம். வாதம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு தொடரும். நேர்களை அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சி தொடர்கிறது. தொடர்களை இப்ப நீங்க சொல்றீங்க இந்த விஷயம், படுகொலை என்பது ஒரு மனித உயிரை யார் எடுத்தாலும் அது தவறு. எந்த இடத்தில் அது சாதி ரீதியாகவும் இல்ல மத ரீதியாகவும் அல்லது தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி மூலமாகவும் எந்த உயிரை பறிக்கவும் யாருக்கும் உரிமையில்லை, அது தவறுதான், கண்டிக்கத்தக்கது. இப்போ அவர் சொல்றாரு, இது வந்து ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பதுக்காக மட்டுமே இது பெரிய அளவில் பேசப்படுகிறது, எல்லா இடத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி உங்களுடைய கருத்து. அதாவது ஒரு செய்தியை நல்லா கூர்ந்து பாத்தீங்கன்னா, சாதி வெறி கொலை அப்படின்னு சொன்னா ஒரு சாதிக்காரன் இன்னொரு சாதிக்காரனை கொலை செய்வது சாதி வெறி. இப்ப இதுல கூடுதலா இருக்கிற செய்தி என்னன்னா, தந்தை மகளை கொள்வது, தாத்தா பேத்தியை கொள்வது, அண்ணன் தங்கையை கொள்வது, இது எங்கிருந்து வருகிறது? இது சாதி வெறியுடைய உச்சம். இது சாதியை காப்பாற்றணும், அகமண முறையை பாதுகாக்கணும்னா பெற்ற மகளை கொலை செய்யலாம், சாதி விட்டு திருமணம் பண்ணா அதனால இவங்க கௌரவம் போயிடுதான். அதனாலதான் இந்த சாதி ஆணவ கொலைகளை தடுக்கணும், மீறி நடக்கும்போது தண்டிக்கணும்னா அதற்கு தனி சட்டம் தேவைன்னு கேட்கிறோம். இப்ப என்ன நடக்குது, இந்த செய்தி வந்திருக்கிற அதே நேரத்தில் இன்னொரு செய்தி வந்திருக்கிறது. என்ன செய்தி? ஒரு வயதுக்கு வந்த 25-26 வயசுள்ள ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொண்டு தங்களுக்கு ஆபத்து பெற்றோராள்னு சொல்லி காவல் நிலையத்துக்கு போறாங்க. அந்த காவல் நிலையம் என்ன பண்ணுது, ரெண்டு பேரையும் உட்கார வச்சுட்டு வழக்கு பதிவு பண்ண மறுத்துட்டு
ரெண்டு பேருடைய பெற்றோருக்கும் தொலைபேசி பண்ணி சொல்லுது. பெண்ணோட பெற்றோர் மட்டும் அங்கே போகிறாங்க, இவள் அழைச்சிட்டு போயிடுங்கன்னு சொல்லுது. அந்த பெண்ணு கூச்சல் போட்டு தகராறு பண்ணி போக மாட்டேன்னு சொல்லி வம்பு பண்ணுறான். சாதாரணமாக பிடிச்சி அனுப்பி விட்டுருவாங்க. நீதிபதிகள் என்ன பண்ணுறாங்க, ஏம்மா நீ இங்கே போயிடுறேன், அங்கே போய் கரஸ்பாண்டன் விட்டுலேறேன், இதெல்லாம் நீதிபதியோட வேலையா? எனவே இங்கே ஒர்க் பண்ணுறது ஒரே ஒரு இது இல்லை, ஒரு சிஸ்டம், இந்த ஹோல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இவங்க எதெல்லாம் நீங்கள் ஆட்சி நிறுவனங்களோ எல்லாம் சேர்ந்து சாதியை பாதுகாப்பதற்காக படுகொலை செய்கிறது, ஈவிரக்கமின்றி நடந்து கொள்ளுகிறது. அம்பேத்கர் சொன்னார்ல, இரக்கமே இல்லாமல் இருக்கிற இந்த விஷயத்தில், இந்த அகமண முறையை பாதுகாக்கிறதுல, அதைத்தான் இங்கே நம்ம பார்க்கிறோம். அந்த இரக்கமின்மை அவர் சொல்ற மாதிரி வேறு சாதிகளுக்கு எதிராக வரலாம், வரக்கூடாது இல்லை. ஏன்னா இல்லை, எந்த சாதியும் இன்னொரு சாதியோட கலப்புமணம் செய்வதை ஏற்றுக்கொள்றதே இல்லை. காந்தி ராஜாஜி சம்பந்திகளானாலும் சொல்லிக்குவாங்க, ஆனால் என்ன பண்ண மாட்டாங்கன்னா அது கூட ஒத்துக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா இன்னொன்னு சொல்றேன், தலித்துகளாக கருதப்படுகிறவர்களுக்குள்ளேயே இந்த பிரச்சனை இருக்குது. பறையர் பள்ளருக்குள்ள பண்ண மாட்டாங்க, பறையர் அருந்ததியோட பண்ணா அதுக்கு எதிராக. இப்ப விழுப்புரத்துக்கு பக்கத்தில் அந்த மாதிரி ஒரு கொலை நடந்துச்சு, இவ்வளவு நடக்குது. நம்ம எல்லாத்தையும் சேர்த்து தான் கண்டிக்கிறோம், நம்ம ஒன்றும் இந்த ஒன்றை மட்டும் இல்லை. ஆனால் தீண்டாமை என்பது இந்த சமூகத்தினுடைய யதார்த்தம் என்கிற பொழுது, ஒவ்வொரு ஊருமே தனித்தனியா இருக்கு, தெருவாகவும் சேரியாகவும் இருக்கு. இது யதார்த்த நிலை இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதனுடைய சில வடிவங்கள் குறைஞ்சிருக்கலாம், ஆனா இப்பையும் வெவ்வேறதான் பிரிஞ்சிருக்குது. ஏதாவது ஒரே ஒரு கிராமத்தில் இந்த தெருவில் எல்லோரும் சேர்ந்து வாழ்றாங்கன்னு காட்ட சொல்லுங்க பாப்போம், ஒரு ஊர் காட்ட சொல்லுங்க, என்னால முடியும். யாராலும் இந்த நிலைக்கு காரணம் சாதிய வன்மமா அல்லது மதத்தினுடைய அந்த ஒரு இல்ல, அது இந்து மதம் என்பதே வர்ண சாதியத்தை தான் அடிப்படையாக கொண்டிருக்கு. இதுதான் அம்பேத்கர் நமக்கு வெளிப்படுத்தி காட்டினார். இந்து மதத்தினுடைய சமூகவியல், அதனுடைய இறையியலை பத்தி யாரும் கவலைப்படலை. அது தியாலஜியில் யாரை வேணாலும் கூட்டு போய் எங்க வச்சு கொண்டு போ, மக்கள் எதை நம்புறாங்களோ கும்பிட்டோம். ஆனா இங்க என்னன்னா, அதனுடைய சமூகவியல் என்னன்னா, இது ஒன்றுபடுத்துவதற்கான மதம் அல்ல, மக்களை பிரித்து வைப்பதற்கான மதம், அடுக்கடுக்காக பிரித்து வைப்பதற்கான மதம். இந்த அடுக்குகளை களையாமல் பாதுகாப்பதற்கு அது கொலைவெறியை போதிக்கிறது. இல்ல இப்போ நீங்க இன்னொரு சொல்றீங்க, கலப்பு திருமணம் அப்படிங்கறதுல, கலப்பு திருமணம் அதிகரிக்கின்ற பொழுது சாதி ஒழியும் அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவுகிறது. அப்படி கலப்பு திருமணம் செய்தவர்கள் எத்தனை பேர் சாதி ஒழிஞ்சு, நான் சாதி மறுப்பு இருக்க, என்னோட குழந்தை சாதியற்ற குழந்தை அப்படின்னு சொல்லி முன்னாடி தெளிவா சொல்றேன், சாதியம் என்பது அடித்தளம் மேற்கட்டுமானம் ரெண்டுலயும் நிக்கிறது. வெறும் பண்பாடு மட்டுமல்ல, வெறும் மனநிலை மட்டுமல்ல, மனசுல ஜாதியை நம்புறது மட்டுமல்ல, கடவுள் நம்புற மாதிரி இல்லது, இது வந்து வர்க்க நலனோடு தொடர்புடையது. இப்ப நிலக்கிழார்கள் என்றால் அவங்களுக்கு ஒரு சாதி இருக்கு, பருத்தியூர் பாளையூர்னு 12 கிராமங்கள் இருக்கு, பிரம்மதேய கிராமங்கள். யார் இங்க நிலக்கிழார்களாக இருப்பவங்க, நீங்க வடக்கே எடுத்து பாருங்க. அது போல சாதிகள் என்பது தெளிவா, நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய சொல்றாங்கல்ல பெருமுதலாளிகள்னு, எத்தனை பெருமுதலாளி தலித்து இருக்கிறார் காட்டுங்க, ஒருத்தர் கூட இல்ல. எத்தனை பெருமுதலாளி பழங்குடி இருக்கிறார் காட்டுங்க, இல்ல. கல்வி, ஐஐடிக்கு போவோம், ஐஐடியில் பிராமணர்களுடைய சமூகத்தில் எத்தனை விழுக்காடு, ஐஐடி மாணவர்களில் எத்தனை விழுக்காடு, ஐஐடி ஃபேக்கல்ட்டியில் எத்தனை விழுக்காடு? சரி, இந்தியா முழுவதும் இருக்கிற, இருக்கு நான் முடிச்சிடறேன், இந்தியா முழுவதும் இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள் எத்தனை விழுக்காடு தலித்துகள் சமூகத்தில்? 25 விழுக்காடு. அங்கே ஒரு விழுக்காடு ரெண்டு விழுக்காடு கூட காட்ட முடியாது. பார்ப்பனர்கள் 3 விழுக்காடு, இந்திய அளவில் எடுத்துக்கொண்டாலும் 6-7 விழுக்காடு, அங்கு அவர்கள் 50 விழுக்காட்டுக்கு மேல இருப்பாங்க. இடைச்சாதிகள் ரெண்டு கட்டங்களில் இதுக்கு இடஒதுக்கீடு அப்படின்னு சாதி ஒழிப்பு அரசு சார்பாக கொடுக்கப்படுது. அப்போ அடுத்த கட்டத்துக்கு மேலே வரலாம். கௌரவ கொலைங்கிறது வந்து சாதி கட்டமைப்பு மட்டுமல்ல, இங்க வந்து ஃபியூடல் அதாவது நிலமானிய முறையோட மிக நெருக்கமானது. இன்னைக்கு நிலம் வச்சிருக்கிறவங்க அவங்க கிட்ட கூலி வேலை செய்யறவங்க, என்ன பார்த்து துண்டு போட முடியாது, மேல துண்டு போட மாட்டான், இடுப்புல கட்டிக்குவான், அவன் பிள்ளைக்கு என் பொண்ண குடுக்கறதா அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபேர்ம்னஸ் அதுல வந்து ஏற்பட்டு தொடர்ந்து. அப்போ இது வந்து எக்கனாமிக் பொருளாதாரத்தோடையும் சம்பந்தப்பட்டிருக்கு, சாதியோட சம்பந்தப்பட்டிருக்கு. ஒவ்வொரு சாதியும் தங்களுடைய சொத்துக்களை காப்பாத்திக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ராமதாசோட ஸ்பீச்சை நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா, தாழ்த்தப்பட்ட மக்கள் அவங்க எல்லாம் காதல் பண்றது நாடக காதல், இவங்க வச்சிருக்க சொத்துக்கு ஆசைப்பட்டுதான் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்ற இதுல இருந்து தங்களுடைய சொத்துக்களை விட்டு கொடுக்க கூடாது, அடுத்த ஜாதிக்கு விட்டு கொடுக்க கூடாது, அவங்க
திருமணம் மூலம் அந்த மாற்றம் வந்துவிடக் கூடாது, பொருளாதாரம் வந்துவிடக் கூடாதுங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இல்ல. அதே நேரத்தில் சொல்றாரு, அதாவது சரியான வயதுக்கு இல்லாத ஒரு 21 வயது நிரம்பாத 18 வயது நிரம்பாத பெண்களை கூட திருமணம் செய்கிறார்கள், திருமணம் செய்து சில வருடங்களில் திருப்பி விட்டு விடுகிறார்கள். எங்க போறது அப்படின்ற ஒரு பல கேள்வி. எவிடன்ஸ், 8 வயதிலும் 12 வயதிலும் திருமணம் பண்றதை நியாயப்படுத்துகிற மதம் எது? படுகொலை நடந்தது எல்லாமே வயதுக்கு உட்பட்டுதான் திருமணம் பண்ணிருக்காங்களே தவிர எல்லாமே திருமணம் கிடையாது. இப்ப நான் அதை நீங்க இந்த அவுட் ஆஃப் இதுல கான்டெஸ்ட்ல சொல்லிடுறேன். அவங்க சொன்ன மாதிரி வர்க்க சுரண்டல், வர்ண சாதி ஆதிக்கம், ஆண ஆதிக்கம் மூணுமே இணைஞ்சிருக்கு. இப்ப ஒரு உதாரணம் பாருங்க, ரோஹித் விமுலா தலித் அல்லன்னு ஏன் சொன்னாங்கன்னா, தாய் தலித்து, எனவே தாய் வழியில் அவருக்கு அந்த தகுதியை கொடுக்க மறுக்கிறாங்க. தந்தை வழியாகத்தான் இருக்கணும். எப்படி சொத்து என்பது தந்தை வழி சமூகத்தால் பாதிக்கப்படுகிறது பாதுகாக்கப்படுகிறதோ, அதே போல அவருடைய சாதி அடையாளம் கூட தந்தையிடமிருந்து வர வேண்டுமே தவிர தாய் ஒண்ணும் கிடையாது. ஆனா உண்மையில அவன் தாய் தலித்து. ஐஐடி சொன்னாரு, அதாவது பிராமின்ஸ் பிராமணா யாருமே இல்ல, ஒரு ஹை லவ் அஃபெக்ஷன்ல பிராமின் கொடுக்கறது இல்ல. எல்லா விதமான வசதியும் எல்லா விதமான ரிசர்வேஷனும் மற்ற பிற்பட்டவர்கள் கொடுத்தும் அவங்க அந்த இதுக்கு வரலன்னும் போது நீங்க அதை போக்கஸ் பண்ண முடியாது. பிராமின் தான் ஜாஸ்தி இருக்காங்க எல்லா இடஒதுக்கீடும் கொடுத்தப்பட்டிருக்கு, அதுக்கு அதுல இருந்து அவங்க வரவில்லை. இல்ல போது எல்லா இடத்துலயும் பிராமின் ஜாஸ்தி இல்ல. நீங்க சொல்றது முழுமையா புரிஞ்சுக்கிது, அதை நான் உள்வாங்கி தான் பேசுறேன். இடஒதுக்கீடில் படிப்பதில் முழுமையாக அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறது, அதில் குறைவாகத்தான் அவர்கள் சொல்ற பிசி அவர்களுக்கு எஃப்சிக்கு எல்லாம் கொடுக்கப்படுகிறது. அப்ப படிச்சு பிளஸ் டூ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வருகின்ற பொழுது அவர்கள் இடஒதுக்கீடையும் மீறி இவர்கள் வருகின்ற பொழுது அவருடைய திறமையை நீங்க பார்க்க மறந்துடுறீங்க அப்படிங்கிற. சரி, இப்ப வந்து தகுதி திறமை இதை நீங்க டீகன்ஸ்ட்ரக்ட் அதை உடைச்சு பாத்தீங்கன்னா அதுல என்ன இன்புட்ஸ், அதுல என்ன உள்ளடக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு ஸ்கூல் இல்லாம ஒரு கண்டுபிடிப்பு இல்லாம தகுதி திறமை ஆட்டோமேட்டிக்கா வளர்ந்துடாது, கருவிலே ஞானம் கிடையாது. இப்ப இந்த ஸ்கூலை யாரு கட்டினது, இந்த சிலபஸ் யாரு வகுத்தது? இருங்க முடிக்கிறேன். நீங்க இல்ல இல்ல நீங்க அதுக்கப்புறம் அந்த அடிப்படைக்குள்ள போகாம எப்படி அதை புரிஞ்சுக்கிறது? அப்போ இதுல யாருடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு? இந்த என்டையர் சமூகத்தினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. இந்த என்டையர் சமூகத்தினுடைய முதலீட்டை ஒரு சாரார் மட்டுமே பயன்படுத்தி தன்னுடைய தகுதியும் திறமையும் வளர்த்துக்கொள்ள முடியுதுன்னா அது என்ன மாதிரி தகுதி எல்லாரும் பார்க்கணும். வளர்த்துக்கொள்ள ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் இருக்கு. ஓகே, உங்கள்ட்ட இல்ல, நம்ம வந்து படுகொலை தொடர்பாக தான் பேசிட்டு இருக்கோம். அந்த ஐஐடிங்கிற பெரிய கான்செப்ட், பட் இதுல இந்த ஆட்சியில் நாட்டில் படுகொலைகள் அதிகரித்து வருவதற்கான காரணம் இது வந்து குறிப்பாக சொல்லப்படுகிறது. ஒரு தமிழக முதலமைச்சர், ஒரு சாதிய தலைவர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தலைவர்களுடைய பிறந்தநாளுக்கு மட்டுமே குறிப்பாக செல்வது, அதே போன்று ஒரு எல்லா தலைவர்களுடைய பிறந்தநாளுக்கும் அவர் கொன்றால் அதை பத்தி ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒரு தலைவரை மட்டுமே பிறந்தநாளுக்கு கொண்டு செல்வது, அவர்களுக்கு தங்க கிரீடம் வைப்பது அப்படிங்கிறது அந்த சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு இது ஒரு பெரிய பக்கபலமாக இருக்கிறது, அதிகாரம் தன் பக்கம் இருக்கிறது என்கின்ற நோக்கில் இது போன்ற விஷயத்தில் அவர்கள் துணிந்து செயல்படுவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருப்பது. கண்டிப்பாக நான் அதை மாதிரி பார்க்க மாட்டேன். இப்ப இருக்கிற முதலமைச்சர் எல்லா விதமான சமூகத்துக்கும் போயிட்டிருக்காங்க. எல்லா விதமான இதுக்கு ஒரு ஒரு சமூகம் மட்டும் போறதா கிடையாது. அது உங்க பார்வையை தடுக்க வேண்டிய பொறுப்பு கண்டிப்பா. ஆனா படுகொலை அதான் வேடிக்கை இருக்கு. எப்படின்னா படுகொலை தடுக்கணும்னா, இப்ப உதாரணத்துக்கு இப்ப படுகொலை அவங்களுக்கு முன்னாடி ஞானம் தெரியுமா? நேற்று உதாரணத்துக்கு நடந்தது ஞானம் வேண்டாம். உடம்புல இந்த இடத்துல எட்டு மாதத்துக்கு முன்பாக திருமணம் நடந்திருக்கு, தொடர்ந்து மிரட்டப்படுகிறார்கள். கௌசல்யா திரும்ப போய் கேஸ் கொடுத்திருக்காங்க இவர்களால். அந்த தாத்தா நிறைய திருமணம் செய்திருக்கு, உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டியது தமிழக அரசினுடைய கடமை. கடமையில் இருந்து தவறி இருக்கிறார்கள். முழுமையாக வீட்டுக்கு எதிர்த்து அதுக்கு வந்து
தினமுமே நடக்குது. அதைத்தான் சொல்கிறார்கள். இளவரசன் படுகொலையில் உரிய நடவடிக்கை எடு, அந்த படுகொலைக்கு சம்பந்தப்பட்டவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் சொத்துக்கள் இல்ல. என்ன ஒரு விஷயம், அதாவது இது தொடர்பாக ஹானர் கில்லிங் தொடர்பாக மோடி அரசு வந்து புதிய சட்டம் கொண்டு வந்த பொழுது அதற்கு மாநில அரசுகளிடம் ஒப்புதல் கேட்டபோது ஆந்திரா கேரளா போன்றவை அதில் ஒப்புதல் அளித்திருக்கிறது. ஆனால் தமிழக அரசு இதுவரை அதற்கான எந்த ஒப்புதலையும் அளிக்கவில்லை. ஆக இந்தியா முழுவதும் இது போன்ற சாதிய படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்று மத்திய அரசே தெரிந்து மாநில அரசுடைய கருத்து கேட்கின்ற பொழுது அதை அந்த கருத்துக்கு ஒத்த கருத்தை பதிலளிக்க முடியாத அதிமுக அரசாக இந்த அரசு தமிழக அரசு இருந்து கொண்டிருக்கிறது. அதிமுக அரசு இல்ல, அதிமுக அரசினுடைய ஒப்புதல் மட்டும்தான். மத்திய அரசு அப்படி சொல்ற பட்சத்துல ஏன் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணல? ஏன் பண்ணல? இல்ல நீங்க அடுத்து தமிழக அரசு ஏன் செய்யல? நீங்க தமிழக அரசு ஏன் செய்யவில்லை? நான் கேக்குறது நீங்க நீங்க மத்த மத்த மாநிலங்கள் மத்திய அரசு கொண்டுறாங்க அப்படின்னு கேட்டுதான் தடுப்பதற்கு புதிய சட்டம் கொண்டு வருவதற்கான ஒப்புதல்களை பிற மாநிலங்கள் இருந்து எல்லாமே கொடுக்கறாங்க. அதுதான் சார், அந்த அது ஒரு சைடு அப்படி கொண்டு வந்துட்டு இன்னொரு சைடு மத்திய அரசு கண்ட்ரோல்ல இருக்க ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் ஒண்ணுமே பண்ணலையா? ஏன் பண்ணல? இல்ல உங்களுடைய தெரியும், ஓகே உங்களோட இன்டென்ஷன் தெரியும், நல்ல இன்டென்ஷன். நீங்க ஒரு சைடு மத்த இடத்துல விட்டுடுவீங்க, இன்னொரு சைடு வந்து தமிழக அரசு மட்டும் கொடுக்க இல்ல. என்னோட கேள்வி நீங்க புரிஞ்சுல, நீங்க இங்க ஒரு சொன்னால இங்க ஒரு இடத்துல ஏன் தமிழக அரசு செய்யல? நான் அதுக்கு பதில் சொல்லணும், செய்யல. ஆக செய்யலனாலும் இன்னொரு புறம் இது போன்ற சாதிய படுகொலை அதிகரித்து வரை நடவடிக்கைகளும் அதுவும் செய்யல. குறைந்தபட்சம் சாதி ரீதியான அரசியல் கட்சிகள் இது ஒரு பின்புலம் இருக்குன்னாக்க இன்னும் பட்டப்பகல்ல வெட்டப்படுகிறது. பண்ணையார் ஏற்கனவே ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்பாக சுபாஷ் பண்ணையார் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். ஆக ஒரு சாதிக்குள்ளும் நான் வந்து மாற்றி சொல்லல, வேறு சமூகம் ஒரு சாதிக்குள்ளும் படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த குற்றவாளிகள் மீது கடுமையான தண்டனை கொடுக்கப்பட்டால் அடுத்தவங்களுக்கு அந்த எண்ணம் வராத அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதே ஜாதி கட்சிகள் தான் ஜாதி கட்சிகளோட கூட்டணி மறைமுகமா அரசு என்பது பல சாதி ரீதியாக அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில் சாதிய வன்கொடுமைகள் தொடர்ந்து தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இதனை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டிய தமிழக அரசு அதிலிருந்து தன்னுடைய கடமையிலிருந்து தவறி இதன் காரணமாக பல்வேறு நிகழ்வுகள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி பல்வேறு கோணங்கள் விவாதம் விவாதத்தில் பங்கு கொண்டு பல்வேறு கருத்துக்களை எடுத்துக்கூறிய அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.